எங்க போறான் என் தமிழ, எங்க போறான், இங்க இங்க கொண்டு வைக்கிறான், இங்க கொண்டு வைக்க இங்க இங்க தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துறான், என் நாடு புடிங்கிட்டேன், என் வயலை புடிங்கிட்டேன், என் உசுரை புடிங்கிட்டேன், எல்லாத்தையும் மொத்தமா புடிங்கிட்டான். நான் கேட்பேன், நான் கேட்பேன், அது தம்பி நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க சொல்லல இல்லையா, கத்து கொடுக்கணும், போய் சொல்லு, இங்க தமிழ ஒருத்தர் இருக்கான்னு போய் சொல்லு. இவ்வளோ எனர்ஜி வரும் அவருக்கு. இதுலேருந்தே நீங்கள் இன்னொரு வாய்ஸ் கூட எடுக்கலாம், இந்த அருந்ததிக்கெலாம் பயமாக பேய் வாய்ஸ்லாம் கொடுப்பாரு. இங்கே போகிறான் தமிழ், அடியே அருந்ததி பொம்மாய் கந்தர்வ கோட்டைக்கு வா, அவர் வாய்ஸ் வரும். ரொம்ப சந்தோஷம், என்னோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன். விஜய் சேதுபதி வந்து செம்மையா கட்டி, அவரு கட்டி பிடிக்கிற மாதிரி கமல் சார் கூட கட்டி பிடிச்சிக்க மாட்டார், இவ்வளவு ஃபுல்லா கட்டி பிடிச்சிருவா விஜய் சேதுபதி. செம்மடா, அந்த ஆளுக்கு முன்னாடி பயமா பண்ற ஒரு மாதிரியே, ஏய் அதுலேருந்து தான் அவருக்கு வந்து பொதுவாக டேலண்டாக பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்சிடும் அவருக்கு. அதுலேருந்து இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிடுது. வெறித்தனமான ஒரு இன்ட்ரெஸ்ட், நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணீங்கன்னு, ரிலேட்டிவ்ஸில் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸில் கேட்பாங்க, நிரந்தரமான சேலரி இல்லையேன்னு. அப்படிலாம் கிடையாது பிரதர், நல்லா தான் ஹாப்பியாக தான் இருக்கிறோம் பிரதர். அது பாக்கியம் தான் சொல்லணும், அதுக்கு திறமை கொடுத்த கடவுளுக்கும், அதை நீங்கள் வந்துட்டு க்ரூம் பண்ணி அழகாக கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கும் அது என்ன சொல்கிறது இல்லை. இது வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து மீடியாக்குள்ளே போகும்போது போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, நம்ம இதில் போகக்கூடாது அப்படின்னு. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதுதான் வருது, வேற என்ன பண்ணுறது, அதான் வருது. எங்க போறான் என் தமிழ, எங்க போறான், இங்க இங்க கொண்டு வைக்கிறான், இங்க கொண்டு வைக்க இங்க இங்க தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துறான், என் நாடு புடிங்கிட்டேன், என் வயலை புடிங்கிட்டேன், என் உசுரை புடிங்கிட்டேன், எல்லாத்தையும் மொத்தமா புடிங்கிட்டான். நான் கேட்பேன், நான் கேட்பேன், அது தம்பி நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க சொல்லல இல்லையா, கத்து கொடுக்கணும், போய் சொல்லு, இங்க தமிழ ஒருத்தர் இருக்கான்னு போய் சொல்லு. இவ்வளோ எனர்ஜி வரும் அவருக்கு. இதுலேருந்தே நீங்கள் இன்னொரு வாய்ஸ் கூட எடுக்கலாம், இந்த அருந்ததிக்கெலாம் பயமாக பேய் வாய்ஸ்லாம் கொடுப்பாரு. இங்கே போகிறான் என் தமிழ், அடியே அருந்ததி பொம்மாய் கந்தர்வ கோட்டைக்கு வா, அவர் வாய்ஸ் வரும். ரொம்ப சந்தோஷம், என்னோட வாய்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன். அப்போ விஜய் சேதுபதி வந்து செம்மையா கட்டி, அவரு கட்டி பிடிக்கிற மாதிரி கமல் சார் கூட கட்டி பிடிச்சிக்க மாட்டார், இவ்வளவு ஃபுல்லா கட்டி பிடிச்சிருவா விஜய் சேதுபதி. செம்மடா, அந்த ஆளுக்கு முன்னாடி பயமா பண்ற ஒரு மாதிரியே, ஏய் அதுலேருந்து தான் அவருக்கு வந்து பொதுவாக டேலண்டா பார்த்தா எல்லாருக்குமே பிடிச்சிடும் அவருக்கு. அதுலேருந்து இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிடுது. வெறித்தனமான ஒரு இன்ட்ரெஸ்ட், நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இந்த ஃபீல்டில் செலக்ட் பண்ணீங்கன்னு, ரிலேட்டிவ்ஸில் கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸில் கேட்பாங்க, நிரந்தரமான சேலரி இல்லையேன்னு. அப்படிலாம் கிடையாது பிரதர், நல்லா தான் ஹாப்பியாக தான் இருக்கிறோம் பிரதர். அது பாக்கியம் தான் சொல்லணும், அதுக்கு திறமை கொடுத்த கடவுளுக்கும், அதை நீங்கள் வந்துட்டு க்ரூம் பண்ணி அழகாக கொண்டு வரீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கும் அது என்ன சொல்கிறது இல்லை. இது வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸோட சப்போர்ட் தான் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து மீடியாக்குள்ளே போகும்போது போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, நம்ம இதில் போகக்கூடாது அப்படின்னு. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதுதான் வருது, வேறு என்ன பண்ணுறது, அதுதான் வருது.